ரெக்கார்டாயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய் கைஸ், என் பேர் ஹலோ. அண்டு இதான் 250 சப்ஸ்கிரைபரோட ரூம் டூர் இப்போ காட்ட போகிறது. இதான் ரூமோட ஓப்பனிங்கு. யா, ஸோ இந்த இடம் வந்து நீ அடித்து விட்டுருக்கே தெரியும், லைட்டாக ஓவர் கீழாக தான் இருக்குன்னு. பட்டு இந்த மார்ச் இப்போ ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிக்கிறது முன்னாடி தான் அது ஓட்டினது. இது எஸ்பெஷலி ஸ்ட்ரீம் பண்ணும் போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான். ஓகேவா? ஸோ எனிவேஸ், ஓப்பனிங் த டோர். இது ரொம்ப டார்க்காக இருக்கும், ஒரே செகண்ட் இருங்க, லைட்டு போட்டுருவோம். ஓகே, ஸோ டன் 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 டன், இதுதான் நம்ம ரூமு. ஒரு ஒரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதான், இதில் வந்து இதில் எதுவுமே எந்த கிடையாது, அம்மாது அப்பாது. ஸோ இது ஏன் என் ரூமில் இருக்குன்னு தெரில. அப்புறம் இதுதான் அந்த கயர். நேற்று ஸ்ட்ரீம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இதை வந்து இதோ இதை தான் ரீசெண்டாக வாங்கினேன். இதை கட்டுறதுக்கு தான் இந்த கயர். ஆக்சுவலி மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பல்பு ஹோல்டர் இருக்குது, அந்த இடத்துல ஒரு பல்பு ஹோல்டர் இருக்குது, ரெண்டு இடத்துலேருந்தும் பல்பு இல்லை. ஸோ தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இதை வந்து அதுக்கு மேலே போட்டுட்டு ஒரு கொடி கயிறு மாதிரி இந்த இடத்த தொங்க உள்ளான்தான் பிளானு மேலே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று தொங்கிட்டு இருக்கவும் டொமினி கீழே வந்துருச்சு, ரைட்டா? ஸோ அதை விட்டுருவோம். இந்த தலகாணி, ஆமாம், என் தலகாணி தான் இதில் படுத்துப்பேன். பட் இப்போதைக்கு நான் இந்த ரூமில் படுத்துக்கிறது இல்லை, பக்கத்து ரூம் ஒன்று இருக்குது, அங்கே தான் ஏசி இருக்குது. ஸோ அங்கே தான் படுத்துப்பேன். இங்கே ஏதோ இதோ ஒரு கூலர் தண்டத்துக்கு இருக்குது, காற்றே வராது. இது போட்டாலும் மைக் சவுண்டு சுத்தமாக கேட்காது, உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக வரும். ப்ளஸ் இந்த ஃபேனும் போட்டால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆஃப் பண்ணிடு, ஏன்னா இதுலேயும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரும். உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை, பட் ஸ்டில் லைட்டாக மேனேஜபிள் தான். ஸோ அது வேற. இந்த ஸ்டூல் வந்து இது வந்து முன்னாடி இங்கே இருந்துச்சு, நம்ம பிசிக்கு ஒரு செகண்டு போயிடலாம். இந்த இடத்துல இருந்துச்சு, இதை நவுத்திட்டு, ஏன்னா வந்து வேறு டேபிள் வச்சுருந்தேன் ஆக்சுவலி பிசிக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ கால் நீட்டிக்கிறது அதெல்லாம் வந்து அதில் தான் பண்ணியிருந்தேன், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சில பேர் கேட்டிங்க, ட்ரெஸ்ஸு தான், ஸ்கூல் புக்ஸு அண்ட் யா யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு. அது தவிர இதெல்லாம் சும்மா ஸ்டோரேஜ் தான். அந்த இடத்துல க்யூப்ஸ், அப்புறம் கேமராவோட சார்ஜர் இருக்குது. பட் நான் இதை ஃபோனில் தான் எடுக்கிறேன், கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஃபோனில் தான் எடுக்கிறேன், இதை நல்லா இருக்கிறேன். ஸோ இது வந்து இந்த மைக்கு பாப் ஃபில்டர், பாப் ஃபில்டர் இன்னும் உள்ளதாக இருக்குது மைக்குள்ள. பட் இதெல்லாம் அந்த ஆக்சசரிஸ், நான் வந்து எந்த டப்பாவுமே தூக்கி போட மாட்டேன், ஏன்னா ஃபியூச்சரில் வந்து எதாவது ரிட்டர்ன் பண்ணுவோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த பெயிண்ட் கேப் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதோ இதுக்கு தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கூலர் மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல ஐஸ் போட்டு இங்கே ஒரு குட்டி ஃபேன் மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து காற்று வெளியே வரும்னு. பட்டு அந்த பிளான் ஊற்றிக்கிட்டு போயிடுச்சு, ஒரு ஃபேன் கிடைக்கல, அதனால தான் அந்த கேப்பு. பட் நான் இப்போ வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இது போட்டு நம்ம ஃபேன் போட்டோன்னா, மேலே இருக்கிற ஃபேன் போட்டோன்னா ரொம்ப ஆட ஆரம்பிச்சிடும், அதனால் இதை நான் வச்சுப்பேன், அதை விட்டுருங்க. ஸோ இது அப்புறம் இந்த இடத்துலையும் ஆக்சரிஸ் தான், மோஸ்ட் ஆஃப் போர்ட் கேம்ஸ் அதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அது எக்ஸாக்டாக பார்க்கணும்னா இந்த கம்ப்யூட்டர்ஸ் இல்லை கேபிள்ஸ் அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே. ஸோ நம்மளோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பார்ட்டு இதுதான் பிசி. ஃபுல்லாக செட்டப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி இந்த செட்டப் ஆக்சுவலி எந்த கிடையாது, ஐ மீன் என்ன சொல்கிறது, இந்த டேபிள் இருக்குல்ல, இது ஆக்சுவலி முந்தானே தான் கொண்டு வந்தேன், அதனால தான் ரூம் டூர் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகேவா? அதை விட்டு பாருங்கள். இந்த மானிட்டரு 60 Hz, திஸ் இஸ் அ டெல் மானிட்டர் வித் ஐபிஎஸ் டிஸ்பிளே தான். பட் வாங்கும் போது 2015 இதில் கலர் ரீப்ரொடக்ஷனும் சரியில்லை, லைட்டாக கொஞ்சம் ஃபீபிளாக இருக்கும். அது விட்டு அது இதாக யூபிஎஸ்சி எல்லாமே இதில் தான் நடந்தது. ஏன் இந்த இடத்துல டேப் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த லைட்டு ஒன்று எரியும், அது வந்து கண்ணு கொஞ்சம் கிளார் அடிக்கும், அதனால தான் டேப் போட்டிருக்கேன். இதுதான் நம்ம கீபோர்டு, இது சேம் ரீசனுக்காக தான் இங்கேயும் டேப்பு. விட்டா இந்த நியூமர் லாக் அதெல்லாம் அமுக்குனீங்கன்னா நல்லா கண்ணில் அடிக்கும். அதுக்கப்புறம் இதான் நம்ம மவுஸு, ஒரு தோர் LG9. அதுக்கப்புறம் இதான் சார்ஜர் ஃபோனுக்கு, ஆக்சுவலி சேட் படிக்கும் போது. பட் இது எதுக்கு இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம், அண்ட் இந்த டப்பா நீ ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்கலாம். நம்ம ஃபோன் எடுத்தால் காட்ட முடியும், பட் பேசிக்காக எப்படின்னா என் ஃபோன் ஸ்ட்ரைட்டாக வைக்கும் போது சார்ஜர் வந்து மேலே போகாது, கீழே தான் போவோம் என் ஃபோனில். ஸோ கீழே வச்சு சேட் படிக்கும் போது சரியாக நிற்காதுன்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இப்படி ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் சார்ஜர் விட்டுருக்குது தான். ஸோ இது ரெண்டு ஸ்பீக்கர், ஒன்று இந்த இடத்துல இருக்குது,
இன்னொன்று அந்த இடத்துல இருக்குது. இது தவிர இதுக்கு ரெண்டு ஸ்பீக்கர் வெளியே வேறு இருக்குது, பட் ரெண்டு போடணும்னு இப்போதைக்கு இது ரெண்டு எடுத்துருக்கேன். ஸோ ஸ்பீக்கரில் விளாடும் போது தான் இங்கே தான் விளாடுவேன். ஸோ யா, மூவிங் ஆன் டு த மைக், பிஎம் 800. ஸோ இந்த ஸ்டாண்டு ரைட் 300 நினைக்கிறேன், சரியாக தெரில. அண்ட் யா, ஒரு பாப் ஃபில்டர் ரெண்டு கொடுத்து, ஐ மீன் நான் ஒன்று வாங்கினேன் இது ஒன்று. அண்ட் யா, இது செட்டப் பேசிக்காக இப்படி மூவ் பண்ணிக்கலாம், முன்னாடியும் கொண்டு வந்துக்கலாம், அதுக்காக தான் இது. இப்போ வந்து நம்ம இதோ ஹெட்ஃபோன் தான், நம்ம ஹெட்ஃபோனு இந்த இடத்துலேருந்து வயர் பண்ணிட்டு. ஸோ இப்போதைக்கு ஸ்டாண்டில் அதனால கீழே போட்டு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் ஊஃபர், ஊஃபர் தான் நினைக்கிறேன், தெரியாத தெரில. யா, ஸ்பீக்கருக்கு நீங்கள் வந்து ஏன் இதை கீழே வரைக்கும் வச்சுருக்கலான்றீங்க? நான் ஆக்சுவலி நேராக வச்சேனா அகேன் இது கிளார் அடிக்குது, கண் கிளார் அடிக்குது. ஸோ எடுத்து இப்படி கீழே வச்சுட்டேன். ஸோ இதான் நம்ம பிசி, உங்களுக்கே ஸ்பெக்ஸ் தெரியும். இது இதுதான் பழைய டேபிளோட கீபோர்டு அண்ட் மவுஸ் வச்சுருக்கிறது. பிசி கொஞ்சம் அழுக்காகக்கூடாதுன்னு இது மேலே வச்சுருக்கேன். ஸோ கேபிள்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும், பட் ஸ்டில் காட்டுறேன். ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணும், இப்போ தான் மூவ் பண்ணியிருக்கேன் அதை. ஸோ யா, அப்புறம் இது இந்த டப்பா வந்து ஆன்டிவைரஸ். ஸோ தி ஒன் திங் தட் ஐ ஆக்சுவலி டோன்ட் யூஸ் கிராக் வெர்ஷன் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் தான். நான் காசு கொடுத்தா வாங்கியிருக்கேன் அது சில கேம்ஸ். ஸோ அதெல்லாம் மட்டும் நான் பைரேட் பண்ண மாட்டேன். ஸோ யா, கிட்டத்தட்ட இதான் கைஸ், இதான் குட்டி ரூம் தான் பார்த்தீங்கன்னா. இந்த கம்ப்யூட்டரு, இந்த ஃபேனு, அப்புறம் இந்த சேர். இதோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான $10,000 கேமிங் சேர் இது. இது வாங்கிறதுக்கு நான் வந்து ஸ்விஸ் பேங்க் ஆட்டையை போட்டேன். கைஸ், ஒரு பிளாஸ்டிக் சேர் தான், குஷன் வேறு இல்லை. அதனால தான் அந்த 4 hours ஸ்ட்ரீம் பண்ணும் போது லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு கடைசியில். ஸோ யா, இந்த பிளாஸ்டிக் சேரில் உட்காருவேன். இந்த பிளாஸ்டிக் சேர் அந்த கம்ப்யூட்டர் அண்ட் இந்த ஃபேன், இந்த மூணு விஷயம் தான் மோஸ்ட்டாக ஆன் இருக்கும். லைவ் போடும் போது மட்டும் இந்த லைட்டை ஆன் பண்ணிப்பேன், ஏன்னா வந்து இதோ இதுதான் நம்ம வெப்கேமு. எப்படி உடஞ்சி போயிருக்கு பாருங்கள். லென்ஸை வந்து 2 வருஷம் முன்னாடி தூக்கி போட்டேன், அது அனதர் ஸ்டோரி. ஸோ இந்த லைட்டு போடலன்னா என் மூஞ்சி சரியாக தெரியாது. ஸோ அந்த லைட்டிங்காக தான் இந்த லைட்டை போட்டிருக்கேன். இது வந்து கர்டன்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் தான். நீங்கள் கேட்கலாம் அந்த டோருக்குள்ளே என்ன இருக்குன்னு, அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி பால்கனி மாதிரி. இந்த இடத்துல வந்து இது அண்ட் வாஷிங் மிஷின், அவ்வளோதான். இது ஆக்சுவலி நான் யூஸ் பண்ண மாட்டேன், எங்கள் அம்மா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரீமில் சில தடவை லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா தான் போடுவாங்க. ஸோ அண்ட் இந்த போர்டு வந்து ஐடியாஸ்க்கெலாம் வச்சுருந்தேன், அப்புறம் மார்க்கரை தொலைச்சிட்டேன். அதனால் இப்போதைக்கு இது இப்படி இந்த இடத்துல இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலை. ஸோ இதான் நம்ம பிசி. இப்போ யூடியூப் தான் பார்த்துட்ருக்கேன், ஆனால் வந்து ஒரு ஸ்ட்ரீம் பண்ணலாம் இருந்தேன், அதுக்கு பதிலாக நம்ம வீடியோவே போட்டுருவோம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதான் ஏதோ ஆட்லாம் வருது, பிளேயர் அண்ட் பேட்டில் கிரவுண்ட். இது ஆக்சுவலி ஆடு நான் அதான் செட்டிங் மாற்றணும். ஸோ கைஸ், ஆமாம், இந்த ஸ்ப்ரைட் பாட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, இது காலி தப்பா தான், ஸ்ப்ரைட்டு கிடையாது, இதுதான் தண்ணி பிடிச்சி ஸ்ட்ரீம் போது. ஸோ கைஸ், இதுதான் கைஸ் ரூம், ரூம் ரிவீல் அந்த மாதிரி இல்லை, அது பேர் என்ன, ஐயோ மறந்துட்டேன், விட்டுருங்க. எனிவேஸ் கைஸ், இதுதான் நம்மளோட ரொம்ப வேர்த்து கொட்டுது பார்த்தீங்கன்னா. ஜூமப் காட்ட முடியல, பட் ஸ்டில் வேர்த்து கொட்டுது. ஏன்னா ஃபேன் ஆஃபில் இருக்குது, ஃபேன் ஆன் பண்ணால் உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரும். எனிவேஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பீஸ் அவுட்.